ஏதாவது தமிழகத்திலே ஒரே ஒரு கிராமத்திலே ஒரு சுடுகாடு இருக்கிற கிராமம் இருக்கிறதா? ஒரு சுடுகாடு. சரியா வாழ்ற போதுதான் சாதி. வாழ்ந்த பிறகு குழந்தானே, மறைந்த பிறகு குழந்தானே, அதுக்கு உணர்ச்சி இருக்காது, அது உடம்பு எடுத்த ஓடாது, அது வெறுப்புல வச்சு சுட்டா கூட அதுக்கு என்னன்னு தெரியாது. அத கண்ட சொந்தமா விட்டு தாய்க்காக்கு குருவிக்கு வேலை போட்டால் கூட அந்த குழந்தைக்கு என்னவென்று தெரியாது. ஆனால் அந்த பிணத்தை அடக்கம் செய்வதிலே கூட இன்னைக்கு சாதி கொடி கட்டி பறக்கிறது. நான் தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறேன், தமிழக முதலமைச்சரை கேட்டுக் கொள்கிறேன், அனைத்து சாதியினரையும் ஆக்க வேண்டும் என்கிற சட்டத்தை கேரளத்திலே மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அரசாங்கம் நிறைவேற்றியது. தமிழகத்திலே நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். நான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏன்னா கோயிலுக்குள்ள ஆதி திராவிடன் போக கூடாது, கோயிலுக்குள்ளே துன்படுத்தப்பட்டவன் போக முடியாது. அந்த உச்சி குடுமையின் தவிர வேறு யாரும் அந்த அந்த கருவறைக்குள்ளே போக முடியாது என்கிற அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. இன்னைக்கு கேரளாவிலே எல்லா கோயில்களிலேயும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இதர சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், அபிஷேகம் செய்கிறார்கள். அனைத்து சாதி அச்சைகளாக சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் மாண்புமிகு தமிழக முதல்வரை கேட்டுக் கொள்கிறேன், எப்படி பெரியாருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தமிழகத்திலே அனைத்து சாதியினரையும் அச்சகராக வேண்டும் என்கிற சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தாரோ, அவர் கொண்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்கிற சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இன்னைக்கு இந்த மேடையிலே இருந்து நான் கேட்டு